வணக்கம் கைஸ், போன வாட்டி நம்ம வந்து அசஸின்ஸ் க்ரீட் ஒன்னோடைய ரிவ்யூ பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக அசஸின்ஸ் க்ரீட் டூவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரிவ்யூ பார்க்க முன்னாடி வழக்கம் போல் அந்த பிசி ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். மினிமம் செட்டிங்ஸு வந்தது ஓஎஸ் வந்து விண்டோஸ் 7 வேணும். ப்ராசஸர் வந்து 1.8 GHz ஸ்பீட் இன்டர்னல் கோர் 2 Duo இல்லாட்டி 2.4 GHz ஸ்பீடில் AMD Athlon 64X2 வேணும், இல்லாட்டி அதோடய பெட்டராக இருந்தால் பரவாயில்லன்னு போட்டிருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டும் அசஸின்ஸ் கிரீட் 1 மாதிரியே தான், 256 MB தேவை. டைரக்டெக்ஸ் வந்து 9.0 கம்பேட்டிபிள்னு போட்டிருக்கு. அப்புறம் ரேம் வந்து 2 GB தேவை, ஸ்டோரேஜ் வந்து 8 GB அசஸின்ஸ் கிரீட் 1 அதே ஸ்பேஸ் தான். அப்புறம் சவுண்ட் கார்டு வந்து டைரக்டெக்ஸ் 9.0 கம்பேட்டிபிள் சவுண்ட் கார்டு வேணும். அப்புறம் இது மற்ற பெரிய பெருக்கலாம் இதெல்லாம் வேறு. ஆமாம், இது டெய்லி கீபோர்டு மவுஸு தேவை அதெல்லாம் சொல்லுறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 ஓஎஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து 2.6 GHz ஸ்பீட் இன்டர்னல் கோர் 2 Duo அதே தான், ஆனால் ஸ்பீட் மட்டும் 2.6 Duo E6 700 அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஆர் AMD Athlon 64X2 6000+ ஆர் பெட்டர் இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். சரி, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 5.12 அது வந்து 256 இது 512 MB தேவை கிராஃபிக்ஸ் கார்டு. அப்புறம் டைரக்டெக்ஸும் அதே தான், 9.0 கம்பேட்டிபிள். ரேம் வந்து 4 GB வந்தாவை ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் ஓகேண்ணா. அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் வந்து 8 GB, சவுண்ட் கார்டு வந்து டைரக்டெக்ஸ் 9.0 கம்பேட்டிபிள் 5.1 சவுண்ட் கார்டு அப்படின்னு போட்டு பெரிஃபிக்கலும் அதே தான் போன வண்டி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிசி ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம ரிவ்யூ போஸ்டிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி பேஸ்டு கேம் பார்த்தோம்னா இந்த கேம் ஸ்டோரிலாம் ஒரு லைனில் சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. இது ஒரு 20 வருஷம்னா கேம் மேலே 20 வருஷம் இல்லை, அந்த ஸ்டோரி லைன் 20 இயர்ஸ் கிட்டே வரும். அதாவது ஒரு சின்ன பையன் வளரத்துக்கு அந்தமாரி, அதனால் ஒரு 20 வருஷம் அதெல்லாம் ஒரு லைனில் சொல்ல முடியாது. ஸ்டோரி நல்லா தான் இருக்கும், விளையாடி என்ஜாய் பண்ணலாம். அதை தவிர்த்து கேம் ப்ளே வைஸாக போனோம்னா கேம் ப்ளே பார்க்குறவங்களாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கண்ட்ரோல்ஸ் வந்து அதே அசஸின்ஸ் க்ரீட் 1 மாதிரியே தான் இருக்கும். மற்றபடி கேம் ப்ளேயில் கண்ட்ரோல்ஸ் வந்து அதே மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களாம் நல்லா தான் இருக்கும். அதை தவிர்த்து இந்த கிராஃபிக்ஸ் பேஸ்டாக போனோன்னா கிராஃபிக்ஸ்லாம் புளிப்பாட்டிருக்கும். உங்கள்கிட்ட ஒரு லோ எண்டு பிசி வச்சுருந்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது இப்போ நான் கொடுக்குற இந்த கேமை கொடுக்குற ரிவ்யூ என்னென்னா 4.1. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு ஃபேவரட் கேம்னா அசஸின்ஸ் க்ரீட் பிளாக் ஃப்ளாக் தான். அது ஏன் அந்த கேம் வரும்போது சொல்லுதேன், இந்த கேம் நல்லா தான் இருக்கும். அசஸின்ஸ் க்ரீட் 1 இது நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த கேமில் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு அசஸின்ஸ் க்ரீட்டில் பிடிச்ச கேரக்டர்னு கேட்டால் ஏசியோன் தான் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேமுக்கு நான் வந்து ஒரு 4.1 stars கொடுப்பேன். உங்கள் கூட ரேட்டிங்கை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். லைக் பண்ண தட்டி, ஷேர் பண்ண தட்டி, அந்த சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியம் தட்டி, அந்த பெல் பட்டனை தட்டி பண்ணுங்கள்.